ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி ஓவியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு தோட செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு குவில்லிங் டூல், அப்புறம் ஒரு கம், குவில்லிங் பேப்பர், தோடில் மாட்டுற குக்கி, அதுக்கப்புறம் அதை மாட்டுறதுக்கான ரிங்ஸ், டெக்கரேஷனுக்கு சம்கி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குவில்லிங் டூலை எடுத்து நம்ம பேப்பரை சுற்ற ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலரில் நம்ம செய்யலாம். உங்களுக்கு அதில் சுற்றுறது போகுதுன்னு நினச்சா கையில் அடித்து சுற்றலாம். இப்போ நான் முடித்ததுக்கப்புறமா காட்டியிருக்கேன். இப்போது எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ டிசைனுக்காக நான் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதே டிசைன் பார்க்க நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய டிசைனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு டிசைனுக்கு வச்சுருந்த சம்கியை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே அந்த ரெட் கலர் டிசைன் ஒட்டியிருக்கிற மாதிரி இன்னொன்று கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே செய்யலாம். அது செஞ்சதுக்கப்புறமா நம்ம ரிங் ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த கொக்கியை அதில் மாட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டைட்டாக இருந்ததுன்னா அதை நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. அதை முடித்ததுக்கப்புறமா நம்ம கம்மா போட்டு அதை ஒட்டிடலாம். அது ஒட்டினதுக்கப்புறமா அதை நல்லா காய விட்டுருங்க. இப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி பேராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.